ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு எம்டிஜி கேமர்ஸ். நான் தான் பிளாக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வரப்போகிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே அப்படியே புள்ளி 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 வரத்தோடு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ் வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்கச்சக்கமான ஈவெண்ட் கைஸ் அதில் வந்து மூணு கொலாபரேஷன் ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். காய்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் நியூ டோவன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. நல்லாவே உங்களுக்கு தெரியும், பார்க்கவே வேறு லெவலில் ஈவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு. இது என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அண்ட் எம்ஸு லேர்ன் அப்படிங்கிற ஒரு கொலாபரேஷன் ஈவெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு டாப் அப் ஈவெண்ட்டாக வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஒரு கார் டாப் அப்ரா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வரப்போகுது, அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வித் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அதோட காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ கிளிப்ஸ் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் கொடுத்துருக்கோம். எக்கச்சக்கமான ஈவெண்ட் இதுலேயும் வரப்போகுது. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இது தான் அடுத்து வரப்போகிற டைமண்ட் ராயல் வந்து ஜோடியாகவே கொடுக்குறாங்க, தனித்தனியாக கொடுக்குறது ஜோடியாகவே கொடுக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மேல் பண்டல். மேல் பண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்காக நேர்மாமா நேர்மாமாக்கு நெஞ்சில் ரோசா கொடுத்தோம்னா நல்லாவே இருக்குது, பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பில் வந்து அப்படியே ஒரு எஃபெக்டாக கொடுத்துருக்கானுங்க, இதழ்கள் வந்து அப்படியே கீழே கீழே விழுக்கிறோமே. அண்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் நல்லா தான் இருக்குது, பாட்டமும் நல்லா இருக்குது. அண்ட் டாப்பு ஷூரும் செம்மையாக இருக்குது கைஸ், பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்கானுங்க, என்ன தெரியல எதுவும் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஆட் பார்த்தீங்க கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது கல்யாணம் பண்ணி வைக்க மாதிரியே இருக்கியா என்னென்னு தெரியலையே, அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உண்மையில இருக்கேன், எனக்கு தெரிஞ்சது அப்படி தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஈவெண்ட் வரப்போது வந்துருச்சு, வந்துட்டு அது வந்து டைமண்ட் ராயில் வந்து எப்படி ரெண்டு காஸ்ட்யூமே மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் வந்து ரெண்டுமே கொடுக்குறானுங்க, ஒரே டைமண்ட் ராயலாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறது நல்லாயிருக்கு. இது வீடியோ கிளிப்ஸ் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஷூஸும் எல்லாமே பக்காவாக தான் கொடுத்துருக்கானுங்க, எப்படியோ டிசைன் பண்ணிடுறானுங்க. எங்கேயாச்சும் போயிட்டு டிசைன் போட்டுருவானுங்க, எங்கே தான் டிசைன் பண்ணுறாங்க தெரியல, அவ்வளோக்கு பர்ஃபெக்டாகவும் பண்ணிடுறானுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வந்து இருக்கும் போது மிஸ்ட்ரி ஷாப் கேஸ், மிஸ்ட்ரி ஷாப் வந்து இன்றைக்கி ஒரு பிரேசில் சர்வரில் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்துச்சு. நம்ம வீடியோ லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கோம், இன்றைக்கி போட்டிருக்க வீடியோ வந்து நேற்று போட்ட வீடியோவில் இருக்கும், அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது அடுத்து வந்து இது வந்து என்னமோ போட்டிருக்காங்க, மெட்டனோ பிளாட்டினோ என்னமோ பேர் போட்டிருக்காங்க. இது வந்து வேறு லாங்குவேஜில் இருக்குது, நம்ம லாங்குவேஜில் என்ன வரல. இந்த காஸ்ட்யூம் அடுத்து நமக்கு வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது லெவலப் லெவலப் ஷாப்னு நினைக்கிறேன், லெவலப் ஷாப் தான். ஓகே ஒன்று ரெண்டு மூணு மூணு லெவலப் இருக்குது, அதில் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்மளுக்கு ஈவெண்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது மாதிரி இருக்குது, இது பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் ரேம்பேஜ் நியூ டவுனோட ஒரு காஸ்ட்யூம் தான். இது வந்து ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் அது எப்படி வாங்குறது தெரியல. இது ஒரு பேண்ட்ரி ஷோக்கா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்க பீக் டே மிஷன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ரெண்டு ஒரு வெப்பன் வச்சு ஒரு டைமண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எவோகன் கைஸ் இதுதான் வரப்போகிற நெக்ஸ்ட் எவோகன்னே சொல்லிடலாம், எக்ஸ்ட்ரமேட் தான் எவோகன்னு. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வந்துருக்கு, அது எப்படின்னு பார்த்துக்கோமா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கைஸ் அது வந்து ஃபேடர் வில்ல வரப்போகுது. இந்த ஃபேடர் வில் முடிஞ்சோன்னா அடுத்த ஃபேடர் வில்ல இந்த காஸ்ட்யூம் தான் வரப்போகுது. ஃபீமேல் பண்டல் வந்து எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் இருக்குது, இதுதான் கைஸ் நம்ம ரேம்பேஜ் நியூ டவுனோட புது ஈவெண்ட்டு. அதில் வந்து ஒரு கார் இருக்குது, அது ஒரு ஜீப் ஸ்கின் இருக்குது, அண்ட் லேடி பண்டில் ஒரு எமோட்டு, அந்த அவத்தாரு ஒரு காஸ்ட்யூமு, கட்டானா க்ளோவால் பேக் ஸ்கின்னு ஃபிஸ்ட் ஸ்கின்னு எல்லாமே காசு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் காசு அந்த ரேம்பேஜ் நியூ டவுனோட அந்த லேடி பண்டல் மாதிரி இருக்குது, அந்த ஃபீனிக்ஸ் பர் வந்து இவளோட ஃபீனிக்ஸ் பர் மாதிரி தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லாவே இருக்குது, பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்குது கைஸ். காஸ்ட்யூம் வந்து ஃபீமேல் பண்ணுறது வந்து செம்ம ஒர்த்தாக தான் பண்ணியிருக்கானுங்க, எஃபெக்டாக வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஓரளவு எஃபெக்டாக கொடுத்துருக்கானுங்க, பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். தப்பாக நினச்சிக்காங்க, நல்லாயிருக்குன்னு தான் சொன்னேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டம் டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் ஷூலாம் பார்த்தீங்கன்னா ஷூலாம் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டத்துலேயே ஓரளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா கழிச்சு விட்ருக்காங்க, அதே மாதிரி டாப்லேயும் ஓரளவு ஸ்ட்ரெஸ்ஸாக கழிச்சுருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி ஃபீமேல் பார்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் ஒரு காஸ்ட்யூம் கையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபீனிக்ஸ் போகிற மாதிரி எஃபெக்ட் கொடுத்ததுனால ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் செம்மையாக இருக்குது. அந்த எமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருக்காச்சு, அந்த பின்னாடி இருக்க அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது, அது வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு வந்து அந்த ஃபீமேல் பண்டல் மேல் பண்டலோட அந்த க்ரீன் கலர் பண்டல், இது வந்து ஃப்ரீயாக தரப்போகிறோம்னு சொல்லியிருக்கானுங்க. அது எப்படி தரப்போகிறானுங்க, அது எப்படி வாங்குறது தெரியல. வந்தோன்னே உங்களுக்கான அப்டேட் வந்து டக்குன்னு கொடுத்துருங்க. இது வந்து என்னடா புது டிஷர்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்வரில் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம், அது என்ன பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வர் தான், அது வந்து நம்மளுக்கு தரமாட்டானுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபெடரல் வில், வர்றது போல ஃபெடரல் வில் வந்தால் நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா தெரியல. ஓகே இதுவும் ஃபெடரல் வில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் கொடுத்துருக்காங்க, பேக் பேக் எப்படி இருக்குன்னு தெரியல.
பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லாயிருக்கு. இது வந்து ஃப்ரீ ஃபயர் வித் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் ஈவெண்ட் மாதிரி போய்க்கிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் ஸ்டோர் வந்திருக்கு. ஹேக்கர் ஸ்டோர் ஆல்சோ இன்றைக்கி வந்து பிரேசில் உள்ள அப்ரூவ் பண்ணினாங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் விடலை, என்ன காரணம் தெரியல, விடுவானுங்க, கூடிய சீக்கிரத்தை வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு காஸ்ட்யூம் காஸ்ட் இது ஒரு காஸ்ட்யூம் எதில் விடப்படாது தெரியல. பார்க்கறதுக்கு வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. ஒரு மஞ்சள் கலர், செவப்பு கலர், இதே டிசைனில் விட்டுருக்காங்க. இது வந்து ரீசெண்டாக நமக்கு வந்து என்ன, இது வந்து ஆகஸ்ட் மந்தோட எலைட் பாஸோட காஸ்ட்யூம்ஸு. பார்க்கறதுக்கே ஒரு டெர்ராக இருக்குல்ல, மண்டையில் தீரா எரியுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டு, இதை தரமாட்டேன், அதுக்கு போல் நான் ஒரு மாற்று பேண்ட்டு தான் தருவேன். இது வந்து ஓல்டு பேண்ட்டு, அதுக்கு போல் நாங்கள் அந்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணி தரணும்னு அதே மாதிரி தான் சொல்லிட்டு இந்த கலர் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரை விட்டுவிட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஓரளவு டிசைன் கொடுத்துருக்காங்க, அதே கலர் தான், பட் அதே பேண்ட் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க ஸ்கேட் போர்டு தாங்க, ஸ்கேட் போர்டு தான். இது வந்து உங்களுக்கு அந்த நாளைக்கு அப்படியே நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இல்லை, அதில் வந்து இந்த வீடியோ சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். அதோட கிளிப்ஸ் கிடச்சிச்சு, இப்போ தான் லேட்டாக கிடச்சிச்சு. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஸோ மச். உங்களை இருந்து விடைபெற எம்டிஜி பிளாக்னு சொல்லிக்கிறேன். ஓகே கேஸ், பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.